எடுத்துக்காட்டு 4.3 பாருங்கள், முதன்மை மெய்வை காண்க, 3 சம் கொடுத்துருக்காங்க, 3க்குள்ள ஒரு வித்தியாசம் சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் 1/√2 வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது வந்து சைன் -π/3, 5/6 இது வந்து டிகிரியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, எத்தனை டிகிரின்ட்டு. இது வந்து இத்தனை டிகிரிக்கு எவ்வளோ வேல்யூ வரும் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிகிரியோட இந்த வேல்யூ தான் கொடுக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சைன் யூனிவர்ஸ், ஓகேவா, இது வந்து -1 to +1 வரைக்கும், அதாவது -0.5, 0.25, 1 அது வரைக்கும் வரலாம். ஓகேவா? இதே நீங்கள் ஓகேவா ஆர்ஐஎனில் குறிக்கும்போது -90° to +90° வரைக்கும், அதாவது -90°, 60°, -45, -30, 0, +30, 45, 60, 90 இந்த மாதிரி போகும். ஓகேவா? அது வரைக்கும் கொடுக்கலாம். இதை வந்து எக்ஸனும் இதை வந்து ஒய்யுங்கிற மாதிரியும் குறிக்கணும். நல்லா நோட் பண்ணிங்க, x = sin y, அதாவது இந்த சைன் இந்த சைடு வந்தால் வகுத்தலில் வந்து மேலே வரும். சைன் யூனிவர்ஸ் x = y சொல்லுவோம், அல்லது x = sin y கொடுக்கலாம். இப்போ இதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா -1 to +1 வரைக்கும் சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா -1 அல்லது அதை விட அதிகமாக இருக்கும், அதே மாதிரி +1 அல்லது அதை விட கம்மியாக இருக்கும். ஓகேவா? -1 to +1 வரைக்கும் நம்ம டைரெக்டாக நம்ம சொல்லிக்கலாம். அதே பார்த்திங்கன்னா ஒய்யோட வேல்யூ -90°ல இருந்து ஆரம்பிக்கும், -90° அல்லது அதை விட அதிகம். ஏன்னா மைனஸுங்கும் போது மைனஸில் குறைஞ்சிக்கிட்டே வர்றது தான் அதிகம் அப்படிம்பாங்க. -90 விட -30° தான் அதிகம்பாங்க. அப்போ இது ரிவர்ஸில் தானே வருது. அப்போ -90°-ஐ விட -90°ல இருந்து அதை விட அதிகமானது, அதே மாதிரி +90° அல்லது அதை விட கம்மியானது, அடியில் கோடு போட்டிருக்கோம்ல. ஓகேவா? இதுக்குள்ளே தான் அமையணும். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க, 1/√2. ஓகேவா? 1/√2 45° குறிக்கும். அப்போ π/4 45° 45°ங்கிறது இந்த 90°க்குள்ளே தானே அடங்குது. இது வந்து பார்த்திங்கன்னா -90°to +90°க்குள்ளே தான் அடங்குது அப்படிங்கிறாங்க. இப்போ sin π/4, ஓகேவா, அதாவது x = sin y, எக்ஸுங்கிறது இந்த வேல்யூவை குறிக்கும், ஓகேவா, ஒய்யுங்கிறது இந்த வேல்யூவை குறிக்கும், அதாவது டிகிரியை குறிக்கும், 90°-ஆ இதான்ட்டு, அதே எக்ஸுங்கிறது இதை குறிக்கும். அப்போ sin π/4, ஓகேவா, sin y = x எழுதுறேன் பார்த்தீங்களா, sin π/4 = x வேல்யூ வந்து இதில் வருமா, இந்த -1 to 1 வரணும், அது வந்து பார்த்திங்கன்னா 1/√2. இப்போ வழக்கம் போல் இந்த சைன் இந்த இடம் வந்தால் வகுத்தல் சைன் வரும், இதே நம்ம மேலே பெருக்கல் கொண்டு வரும்போது சைன் யூனிவர்ஸ்னு மாறும். அப்போ சைன் யூனிவர்ஸ் 1/2 = π/4 இந்த ஆர்டருக்கு வருதா? நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இது இந்த என்ன போனால் வகுத்தல், வகுத்தலில் இருக்கிறத பெருக்கல் கொண்டு போனால் சைன் யூனிவர்ஸ்னு வரும். அப்போ சைன் யூனிவர்ஸ் 1/√2, க்வெஸ்டினில் இருந்த ஆர்டருக்கே வந்துருச்சா, சைன் யூனிவர்ஸ் 1/√2 = π/4. அடுத்தது செகண்ட் சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து -π/3 கொடுத்துருப்பாங்க. இப்போ -π/3 அதாவது -150, 180 3 வகுத்தோம் அப்படின்னா 60°. அப்போ -90°, அடுத்து -60°, -45, 30, 0, அப்புறம் அப்படியே ப்ளஸில் வரும். -90°-ஐ விட கம்மியாக தான் இருக்குது ரிவர்ஸில் பார்க்கும்போது. ஓகேவா? அப்போ -π/3 நமக்கு -90°-+90°க்குள்ளே தான் இந்த -60°ங்கிறது அமையும். ஓகேவா? அப்படிங்கிறதுனால சைன் யூனிவர்ஸ் sin -π/3, ஓகேவா, சைன் யூனிவர்ஸ் sin -π/3. இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா கொஸ்டினில் இருக்கிற ஆர்டருக்கு நம்ம கொண்டு வந்தோம். இது வந்து நம்ம டைரெக்டாக எழுதுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஸ்டினில் இருக்கிறத நீங்கள் கேன்சல் பண்ணி, சைன் யூனிவர்ஸ்னால் 1/sin அர்த்தம், 1/sin இந்த சைன் கேன்சல் ஆகுமா, ஏன்னா இந்த 1/sin எழுதும் போது இந்த சைன் வகுத்தலில் வரும், சைனுக்கு சைன் கேன்சல் ஆகும். அப்போ சைனுக்கு சைன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது -π/3. ஓகேவா? மூணாவது சம் தான் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா மூணாவது சம்ங்கிறது 5/6,
அதாவது பைனா 180 180 ஆறால் வகுத்தால் 30 டிகிரி. ஓகேவா, அஞ்சால் பெருக்கிறோம், 5/6 அஞ்சு பெருக்கல் 30 டிகிரி, 150 டிகிரி வரும். ஓகேவா, 150 டிகிரி நமக்கு -90லேருந்து +90 வரைக்கும் தான் வேல்யூ. அப்போ 150 டிகிரி போகுது, 150 டிகிரிங்கிறது நம்மளால் கொடுக்க முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலன்னா, உடனே நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்பர் எதை பார்க்கணும், 180 டிகிரி பார்க்கணும். ஏன்னா 180லேருந்து 30 கழிச்சிங்கன்னா 150 டிகிரி. ஓகேவா, 180-30 டிகிரி ஈக்குவல் டு 150. அப்போ இந்த 30 டிகிரியை நீங்கள் எடுத்துங்க, 30 டிகிரினா 5/6 180 ஆறாக பிரித்தோம்னா 30 டிகிரி வரும். இப்போ 30 டிகிரிங்கிறது -90 டிகிரிக்கும் +90 டிகிரிக்கும் இடையில தான் இருக்குது. இப்போ நம்ம தாராளமாக சைன் யூனிவர்ஸ், சைன் அதாவது நம்ம குவஸ்டினில் கொடுத்ததுன்னா 150 டிகிரி, 180 டிகிரி நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, 180 டிகிரி -30 டிகிரி, 180லேருந்து 30 போனால் 150 டிகிரி தானே, இப்படி எழுதலாம். இப்போ இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இங்கே இருக்கிறத அப்படியே கன்டினியூ பண்ணிக்கிறேன், சைன் யூனிவர்ஸ் அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள். சைன் 5/தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு எழுதுவோமா, அதாவது சைன் 90-தீட்டாவும் பார்க்கலாம், அல்லது சைன் 5-தீட்டா. ஓகேவா, சைன் 180-தீட்டா சைன் தீட்டா அப்படி தானே கொடுப்போம். அப்போ சைன் 180-தீட்டா அப்படி நீங்கள் சொல்லிக்கலாம், அல்லது சைன் 5-தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா. அப்போ சைன் 5-தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஓகேவா, 180லேருந்து 30 டிகிரி சைன் பையோட வேல்யூ சைன் 5/6 வேல்யூ போட்டு கழிச்சிங்கனாவும் நீங்கள் அதுக்கு சைன் 5/6 வேல்யூ டைரெக்டாக போட்டிங்கனாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகேவா, அதனால் நம்ம சைன் 5/6 டைரெக்டாக கொடுத்துக்கிறோம். இப்போ வந்து வழக்கம் போல் சைனுக்கு சைன் கேன்சல் ஆயிரும், அப்போ 5/6. ஓகேவா, நல்லா புரிஞ்சுங்க, சைன் 5-தீட்டா சைன் தீட்டா தான் வரும், அதனால் இந்த மைனஸ் வராது.